நாங்க அங்க போனப்ப வந்து மக்கள் கதறி குறிப்பாக பெண்கள் கதறி அழுத காட்சியை கண்ணால பார்த்து உங்களுக்கு மனசே உடைஞ்சு போச்சுங்க எல்லாருக்கும். அந்த அளவுக்கு அவங்க அவரோட கார் பேனட்ல விழுந்தெல்லாம் கதறி அழுதாங்க, தரையில உட்காந்து கதறி அழுதாங்க. எங்களை பாருங்க, எங்ககிட்ட பேசுங்க, எங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, எப்படியாவது அமைதி திரும்பினா நாங்க விவசாயம் பண்ண போவோம் அப்படின்னு மெய்டியின மக்களும் சரி குக்கியின மக்களும் சரி ரெண்டு பேருமே வந்து அமைதி திரும்பணும்னு தான் அவங்க விரும்புறாங்கன்னு தான் நாங்க அங்க பார்த்தோம். இப்ப நாங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க என்ன சொன்னாலும் நாங்க வந்து அமைதி திரும்பணுங்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர் போனப்ப ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டப்ப அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, நான் அரசியல் பண்றதுக்கு இங்க வரல, மணிப்பூரில் அமைதி திரும்பணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், அது சம்பந்தமா மட்டும்தான் நான் பேச முடியும்னு அவர் ஊடகவியலாளர் சந்திப்பில் சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடா இருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் மாநில ஆளுநரோ முதலமைச்சரோ யாருமே ரெண்டு இன மக்களையும் சந்திக்கல, இன்னைக்கு வரைக்கும் துரதிருஷ்டவசமாக யாரும் சந்திக்கல. முதலமைச்சர் சந்திச்சிருக்கணும், பிரதமர் சந்திச்சிருக்கணும், உள்துறை அமைச்சர் சந்திச்சிருக்கணும், ஆனா இவங்க எல்லாம் செய்யாத வேலையை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் செஞ்சாங்க. அமைதி திரும்பலைங்கிறத வந்து